بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கிளை சார்பாக இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பொதுக்கூட்டத்திலே சூனியம் உண்டா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்படுவதற்கான நோக்கமும் காரணமும் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே ஒரு மனிதனுடைய மூளையை மழுங்கடிக்க செய்யக்கூடிய மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த சூனியம். சூனியம்ங்கிற இந்த மோசடி வித்தையின் மூலமாக, ஏமாற்று கலையின் மூலமாக ஒரு குடும்பத்தை நான் இரண்டாக பிரித்து விடுவேன் என்றும், அவர்களுடைய கைகால்களை முடக்க செய்து விடுவேன் என்றும், அவர்களை மரணிக்க செய்து விடுவேன் என்றும், அவர்களை அப்படி ரத்தம் கக்கி சாகடித்து விடுவேன் என்றும், பல வகையான நோய்களுக்கு ஆட்படுத்தி விடுவேன் என்றும், இவை அனைத்தையும் மருந்து மாத்திரை இல்லாமல், எந்த தாக்குதல் இல்லாமல், எந்த விதமான ஒரு அடி வாங்கிறது இல்லாமல் அப்படி பார்ப்பதன் மூலமாக, மந்திரத்தின் மூலமாக அப்படி யோசிப்பதன் மூலமாக ஒரு 48 நாளோ அல்லது 144 இதை போன்ற மந்திரங்களை ஓதுவதன் மூலமாக இவர்களுக்கு இப்படி ஒரு மாயை வித்தையை ஏற்படுத்திடுவேன் என்று சொல்லி பலரையும் ஏமாற்றி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதில் அதிகமாக முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஏமாறாவிட்டாலும் கூட, அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்களில் சிலர், நாம சூனியை யாருக்கு வைக்கல, ஆனால் சூனியம்னு ஏதாவது வச்சாங்கன்னா அது நடக்கத்தான் செய்யும், ஏதோ ஒன்று ஏற்படத்தான் செய்யும் என்கிற ஒரு ஈமானிய ஆட்டத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். பிற மதத்தை சார்ந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், காவல்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், சட்டத்துறையாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பண்டிதர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவர்களும் ஏதோ நடந்துருமோ, ஏதாவது செஞ்சிருவானோ என்று பயப்படுகிறார்கள், கடுமையாக பயப்படுகிறார்கள். அந்த மாதிரி அந்த சூனியத்தின் மூலமாக ஏதோ தாக்குதல் நடத்த முடியுங்கிற எண்ணம் இவர்களிடத்தில் வேறு ஒன்றப்பட்டிருக்கிறது. மற்ற மூட நம்பிக்கையெல்லாம் இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம், வெள்ளை துணியை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும், கருப்பு துணி பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும், பூனை குறுக்கால போனோம், இப்படிலாம் இருந்துச்சுல்ல, இதிலையெல்லாம் விட மீண்டு வந்து விட்டார்கள். எதில் இவர்களால் மீள முடியவில்லை என்றால், இந்த சூனியத்தினால் ஏதோ நடக்கும், அவங்கள பகைச்சிக்க கூடாது என்று இருக்கிறார்கள். அதனால தான் கற்பழிப்பு கேஸில் ஒரு சூனியக்காரன் போலிச்சாமியாரோ, ஆலிம்சாக்களோ, பாதிரியார்களோ இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டு பிடிச்சிட்டு போனவங்க அடிக்க மாட்டாங்க, இழுத்து செல்வார்கள். அப்படி போய் உள்ள வச்சுருவாங்க, கை வச்சிட வேண்டாம், ஏதா மந்திரம் ஓதிட்டான்னா இந்த பயம் இருக்குது இன்னும். அப்போ இதை உடைக்கணுமா இல்லையா? ஒரு சமுதாயத்தில் ஒரு மூட நம்பிக்கை வைத்து காசு சம்பாதிக்கிறார்கள், கற்பை சூறையாடுகிறார்கள், மக்களிடத்தில் உள்ள மண்டி கிடக்கின்ற அந்த மூட நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஒளி இஸ்லாமிய மார்க்கம். அந்த ஒளியை எடுத்து காட்டி இஸ்லாம் சொல்வதை பாருங்கள், நீங்கள் இதை நம்பி ஏமாந்துடாதீங்க, சூனியத்தினால ஒரு குப்பையாக போகிறதில்லை என்று அவர்களை வென்றெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த சூனியம் எல்லாம் ஒரு பொய் என்பதை 1987 சகோதரர் பிஜே அவர்கள் இந்த பிரச்சாரத்தை நாகர்கோயிலில் செய்தார்கள்.
அந்த நாகர்கோவில் செய்தது கூட அவ்வளவு மக்கள்கிட்ட சென்றடையில. ஏன்னா அன்னைக்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக நம்ம பிரச்சாரம் இல்லை, இணையதளம் இல்லை, பத்திரிகைகள் இல்லை, இருந்தாலும் அது வாரந்தோறும் வெளிவரதில்லை. அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் எல்லாம் மீடியாக்கள் எல்லாம் வளராத காலத்தில் சொன்ன அந்த அறிகுவல் சென்றடையாத அளவிற்கு இன்னைக்கு பார்த்தா இந்த அறிகுவல் சென்றடைந்து விட்டுருக்கிறது. இன்றைக்கி எப்படின்னு கேட்டால், ஃபேஸ்புக் வாயிலாக, ட்விட்டர் வாயிலாக, வாட்ஸ்அப் வாயிலாக, எல்லா ஊடகத்துலேயும் போகுது. இந்த பகிரங்க சவால் தான் இன்றைக்கி பரவும் பொழுது இது என்ன நினைக்கணும். முஹ்லிஸ் பந்தான்னு ஒரு இதில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடியன் ஒரு இஹ்லாஸான ஒரு அடியான். ஒரு செயலை ஒரு ஆள் செய்கிறாங்கன்னா இது என்ன நோக்கம். பிஜே வந்து அறிவிக்கிறார், நம்மளாம் என்ன செய்கிறாரு, இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம் பேசுகிறாங்க. பத்து நாள் பேசிட்டு இது ஒரு ஏமாற்று வித்தை, இது ஒரு ஏமாற்று கலை, இந்த சூனியத்தில் யாருக்கும் பாதிப்பெல்லாம் உண்டாக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஏதாவது பாதிப்பு உண்டாக்குன்னு நினச்சி முதல்ல எனக்கு செய்யலை அப்படின்னு சொன்னார்ல, 50 லட்சம் ரூபா சவால்னு சொன்ன உடனே இதை என்ன பார்க்கணும், இவர் வந்து விளம்பரத்துக்காக செய்கிறாரு என்று நினைக்கிறாங்க. இது விளம்பரமாக இல்லை, நான் பல விஷயத்தை உங்களுக்கு விவரிக்கிறேன் பின்னாடி. ஆனால் இது என்ன நோக்கத்தை பார்க்கணும், இதன் நோக்கம் என்ன என்பதை வேறு இயக்கத்தினுடைய நிர்வாகிகள்ட்ட நம்ம கேட்க தேவையில்லைங்க. ஏன்னா இந்த ஜமாத்திற்கு எதிரான கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும், இயக்கத்தின் நிர்வாகிகளாக இருந்தாலும், அதன் பேச்சாளர்களாக இருந்தாலும், அவர்களை திருப்திப்படுத்துறது கிட்ட இல்லைங்க. பொதுமக்கள், எல்லா ஜமாத்தை சார்ந்த அப்பாவி மக்கள், எல்லா ஜமாத்தை சார்ந்த உறுப்பினர்கள், பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள், எங்கள் இலக்கு அவங்க தான், நிர்வாகிகள்லாம் கிடையாது. ஒரு எதிர் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகி 1000 தினாலும் அதில் கிடைக்கிற காசு, பணம், சம்பளம், ஒரு மரியாதை, அதுக்காண்டி இருப்பார்கள். எங்களுக்கு அவங்க இலக்கே இல்லை, எங்கள் இலக்கு பொதுமக்கள். அப்போ பொதுமக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை வைத்தால், திருப்பூரில் இந்த போஸ்டர் அடிக்கிறாங்க, அந்த போஸ்டரை பார்த்து விட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஃபோன் பண்ணுறாரு, நல்லா புரிஞ்சுதான் இந்த சவால் விட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எதாவது 1000 பார்த்துக்குங்க உங்கள் தலைவருக்கு, அதெல்லாம் ஆகாது. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறிய? நாங்கள் உறுதி இல்லை, எங்களை படைத்த இறைவன் எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்கலாம். என்ன உறுதி? லா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். இதில் பல விஷயம் இருக்குதுங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை கியாமத்து வரைக்கும் பொய்யாகாது இல்லையா, அதை சொல்லி தான் இந்த சவால். இது பொய்யாகாதுங்கிற விஷயத்தை சொல்லி சவால் விட்டதுனால நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, அந்த காவல்துறை அதிகாரி சொல்கிறார், இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் உங்கள் மனைவிட்ட காட்டினாராம். சூனியும் சூனியும் பயந்துட்டு இருந்தீல, பார் ஒரு முஸ்லீம் அறிஞர் இப்படி போட்டிருக்காரு பார், அவங்க திருப்தி அடைஞ்சாங்களாம். அப்போ இதெல்லாம் ஃப்ராடு. எப்போ திருப்தி தெரியுமா? திருச்சியில் ஒரு பெண்மணி, அவங்க வீட்டில் வாரம் ஒரு நாள் பூஜை, சூனியத்துக்கு எதிராக வரக்கூடாதுன்னு பூஜை. இவங்க என்ன பண்ணுறாங்க, சூனியம் சூனியங்கிறீங்கள, நல்லா சூனியம் வைக்கிறவங்க கூட்டிகிட்டு வா, 50 லட்சம் ரூபா தராங்களாம். நேராக மெட்ராஸுக்கு போய் ஒப்பந்தம் போட்டுருவோம், கிடைச்சா அவனுக்கு 25, நமக்கு 25. அவங்க நேராக அந்த பூசாரிட்டு போய் சூனியம் வச்சுருவோமே. அதாவது சூனியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வயசு எவ்வளோ இப்படின்னு இருக்கான், 50 தாண்டி, அது கஷ்டம். சரி, அது கீழேயும் சில பேர் இருக்காங்களாம், அவசரப்பட்டுலாம் நம்ம எதுவும் செய்யக்கூடாது. பாவம், எதோ நடந்து போச்சுன்னா நீ ஏன் அதை கவலைப்படுற? அவங்க தயாருன்றாங்க. இல்லைம்மா, நான் வந்து இன்றைக்கி என்னுடைய கிழமையில் வியாழன், என்னுடைய காலகட்டத்தில் எப்போ அது பழிக்கும் நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டாங்க. இனிமேல் என்ன தவத்தில் உட்காந்துருப்பாங்க, ஒன்றும் கூப்பிட முடியாது. இல்லை ஓடுறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்ல, ஃபமாலகும் அணி ததுக்கிரத்தி மோரியதூன், என்னாச்சு இவங்களுக்கு, ஏன் இந்த அறிவுரையெல்லாம் பார்த்து விட்டு புறக்கணித்து ஓடுகிறார்கள். கண்ணகும் ஹுமுரு முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை பார்த்து விரண்டோடும் கழுதைகளை போல இப்படி ஓடுறாங்களே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான்ல, அது மாதிரி இன்னைக்கு சூனியக்காரர்கள்லாம் தலைதெறித்து ஓடுகிற இந்த நேரத்தில் சில பேர் கிளம்புறாங்க, இது விளம்பரத்துக்கு செய்கிறாங்க இப்படின்னு. இவங்க என்ன செய்யணும், இது ஒரு நல்ல நோக்கம்தான், மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை ஒழிக்கிறது தான், ஏதோ 48 நாள் தான் பார்த்துருவோமே என்று இருக்கணும், சும்மாவாவது இருக்கணும்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக தாங்க. நம்ம ஏன் இன்றைக்கி சூனியம் உண்டான்னு போட்டோம் தெரியுமா, அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இஸ்லாத்தின் பார்வையில்
சூனியம் ஒன்று இருக்குது, அதில் நிறைய தீங்கு நடக்குது, என்னென்னமோ பாதிப்பு ஏற்படும் இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க முஸ்லீம்ங்கிற பேரில். வேதனையாக இருக்கு. ஒரு முஸ்லீம் ஒரு விளக்கம் கொடுக்கவே கூடாது. எங்கள் மேலே கோபம் இருந்து இருந்துட்டு போட்டுங்க. உங்களுக்கு பிஜே மேலே கோபமா? ரூமில் உட்காந்து பிஜே ஃபோட்டோ முன்னாடி கண்ட மணிக்கு திட்டிட்டு போங்க, வேலை முடிஞ்சு வச்சு. அப்படி அப்படி வேலை செஞ்சுருக்கீங்க. இல்லாட்டி ஒரு ரெக்கார்டிங் ஒரு வாட்ஸ்அப்பில் இந்தா ஃபித்னா பிஜேவை பற்றி டக டக டகடம் பேசிட்டு எல்லாருக்கும் பரப்பிட்டு போங்க, அது உங்களுக்கான சவா மறுமையில் கிடச்சிட்டு போகுது. இதுக்காக வேண்டி ஏன் சூனியத்தை இருக்குன்னு ஆக்கணும் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது தெரியுமா? அபூபக்கர் சித்திகளையல்லானவர்கள் முதல் ஹலீஃபாக வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நேரத்தில் இந்த ஜக்காத்தை வந்து பணக்காரர்கள் கொடுக்கணும், கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க. அது ரசூலுல்லாஹி தான் நாங்கள் கொடுப்போம், அவர் தான் இப்போ இல்லை, அவரை கூப்பிட்டு வாங்க கொடுக்குறோம், உங்கள்கிட்டலாம் கொடுக்க முடியாது என்று அபூபக்கர் ரலியல்லானவர்கள் மேலே உள்ள கோபத்தின் காரணமாக ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள். கோபம் அபூபக்கர் மேலே, கட்டுப்பட மாட்டேன் இப்படின்ட்டு ஒரு தனிநபர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சிக்கு அல்லாஹ்வுடைய அந்த கடமையே தூக்கி இருந்தார்கள்ல. இது மாதிரி இன்னைக்கு என்னன்னா என் டார்கெட் இவர், இதுக்கு எதிராக குரான் ஹதீஸ் தூக்கி எறியும் தயார். இந்த அளவு போயிட்டாங்க. ஆனால் குரான் ஹதீஸ் பார்வையில் சூனியம் இருக்குங்கிறீங்களே, ஆதாரம் காட்டினீங்களா? அதை மக்களுக்கு தெளிவாக சொன்னீங்களா? அது குறித்து நீங்கள் ஆய்வு செய்தீர்களா? அது குறித்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசினீர்களா? அல்லது அது குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு எல்லாரும் வாங்க பதில் சொன்னோன்ற நிகழ்ச்சி போட்டிங்களா? அல்லது விவாதத்திற்கு தயார்னு சொன்னீங்களா? அல்லது விவாதத்துக்கு நாங்கள் கூப்பிட்டப்ப நீங்கள் வந்தீங்களா? ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படியாவது இருக்குன்னு உண்டாக்கிட்டா சரி, எப்படியோ இவர்களுடைய பிரச்சாரத்தை முறியடிச்சிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் யாருடைய பிரச்சாரத்தை கொண்டு வந்துட்டுருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு வரோம். உலகத்தில் எந்த கடை கோடியாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் அனைவருக்கும் சொல்கிற ஒரே இலக்கு தான் திருக்குறானுடைய 10:77, லா யுஃப்லிஹு ஸாயிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். இந்த வசனத்துக்கு யார் வேணாலும் விளக்கம் கேளுங்க, போய் சொல்லட்டும் பார்ப்போம். நீ என்ன ஹதீஸை தூக்கி வைத்தாலும் சரி, நான் ஒன்று மரியாதவன் உன் பார்வையில். அரபி தெரியலையா சொல்லிக்க, எனக்கு அரபி பேச தெரியலங்கிறியா சொல்லிக்க, உனக்கு தான் பேச தெரியுமா ஓகே, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லு. சூனியக்காரர்கள் ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டார்கள். இந்த குர்ஆன் வசனத்திற்கு எல்லா ஹதீஸையும் வச்சு நீ ஜாதுவுக்கு என்ன விளக்கம் சொல்கிற சொல்லுங்க. இதனங்க கேட்கணும், நீங்கள் எல்லாம் கேளுங்க. இந்த வசதிக்கு என்ன விளக்கம்? 20வது அத்தியாயம் தாஹா என்கிற அத்தியாயத்தில் 69 அல்லாஹ் சொல்கிறான், லா யுஃப்லிஹு ஸாயிரு ஹைத்து அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். இதுக்கு என்ன விளக்கம்னு கேளுங்களேன். இவங்க என்னடான்னா, இவன் புதுசாக வைக்கிற வாதங்கள் என்னென்ன சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 7 பெரும்பாவங்கள் இருக்குது, அதில் முதல் பெரும்பாவம் இணை வைத்தல், ரெண்டாவது பெரும்பாவம் சூனியம் செய்வதுன்னு இருக்குல்ல, பெரும்பாவும் இருக்குல்ல, சூனியம் செய்வதுன்னு இருக்குல்ல, அப்படின்னா அதில் ஒரு பாதிப்பு வரத்தான செய்யும். இதான் வைக்கிற வாதம் சரிங்களா? ஒன்று. ரெண்டாவதுன்னு சொல்கிறாங்க, இவங்க புதுசு புதுசாக பேசுகிற ஆட்கள், இவங்க இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கருத்தை இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை என்று சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னமோ சூனியம்லாம் பாதிக்காதுங்கிறாங்க, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே பாதிக்கப்பட்டதாக இவங்க பேசுகிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஜாது வச்சு அதனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாதிக்கப்பட்டதாக இவர்கள் சில ஹதீஸுகளை சொல்லி பேசுகிறார்கள். நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சூனியக்காரன் செய்வான்னு சொல்லலை, அல்லாஹ் நாடி நடக்கும். சூனியம் பாதிக்குமா? எப்படி பாதிக்குமா? அதுவாக பாதிக்காது, அல்லாஹ் நாடினால் பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். ஐந்தாவது என்ன சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் சவால் விடலாமா சூனியங்கிறீங்களே, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சவால் விடுறது யார் சொல்லி கொடுத்தா? ஏன் இப்படி சவால் விடுறீங்க? இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதா? சூனியம் செய்கிறதே பாவம்னு இருக்குல்ல, எங்களை பாவம் செய்ய சொல்கிறீங்களா? நான் கேட்குறோம்ல, உனக்கு தில்லுந்தால் எனக்கு சூனியம் வைக்கிண்டு, சூனியம் வைப்பது பாவம், அதை நான் வைக்க மாட்டேன், எங்களை பாவம் செய்ய தூண்டுறீங்களா? பாவம் செய்வதற்கு பரிசா? இப்படி கேட்குறாங்க. இதுதான் இவங்க வைக்கிற வாதங்க, மொத்த வாதம் இதுதான் சரியா? இப்போ முதல் ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தெரிந்த இலகுவான விளக்கத்தை நான் சொல்லிட்டு வரேன். ஒன்றுன்னா, சூனியம் உண்டா என்கிற கேள்விக்கு அனைவரும் தெளிவான பதில் என்ன தெரியுமா? வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வுக்கு இணையாக வேறு கடவுள் உண்டா? இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்லுவோம்.
எல்லாரும், நாங்கள் எந்த அமைப்புலாம் கேட்கலீங்க, எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன, அல்லாஹுக்கே சிவா கோயி இபாதத்துக்கே லாயக் நஹி, அல்லாஹுக்கு நிகராக வணக்கத்திற்கு எவனுக்கும் தகுதி இல்லை இருக்க சொல்லுமா இல்லையா? அப்போ சூனியம் உண்டானா அல்லாஹ்வுடைய ஆற்றல் எவனுக்கும் இல்லை, எனவே சூனியத்தால் எந்த பாதிப்பும் இல்லை. இதுதான் பதில். ஒரே வரையில் முடிஞ்சிருச்சு சாப்டர். இருந்தாலும் இவங்க இப்போ சில ஹதீஸுகளை சொல்லி பேசுகிறனால அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக அவங்க சொல்லக்கூடியது, சூனியம்ங்கிறது வந்து அதை செய்கிறது பெரும்பாவம், சூனியத்தை கற்றுக் கொடுத்தா குஃபிர் காஃபிர் ஆயிடுவான், கற்றுக்கிட்டாலும் காஃபிர் ஆயிடுவான், ஆனால் அதில் ஏதாவது நடக்குமான்னு கேட்டால் அல்லாஹ் நாடா நடந்துடும் இப்படின்னு சொல்கிறாங்க. சூனியத்திற்கான தெளிவான நிலையில் அவர்கள் இல்லை. சூனியம்டா என்னென்னா அது ஒரு ஏமாற்று வித்தை. ஏமாற்று வித்தைன்னு என்னது, நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், ரத்தம் கைக்கு சாவிச்சிருவேன், நாலு நாள் நீ இப்படி ஆயிடுவேன், இப்படி உன பயமுறுத்தி அவன்கிட்ட காசு பிரிக்கிறது, இந்த வித்தை தான் சூனியம். இதனால் உண்மையிலேயே அந்த மாதிரி வருமா? என்ன இப்படி சொன்னதால், நான் நினைத்ததால், நான் மந்திரத்தை ஓதுதால் அவன் கைகால் விளங்காமல் போகுமா? அது ஏற்படாது. இதுதான் நம்ம நிலைப்பாடு. நம்ம நிலைப்பாடு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இவங்க இன்றைக்கி சொல்கிறாங்கள்ல, சூனியம்ங்கிறது ரசூலுல்லாஹ் பெரும்பாவம்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாவம் என்றால் ஏதோ நடக்கும் தான் அர்த்தம் என்று கேட்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் வரத்தான் செய்யுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு சபல் மூபிகாத், ஏழு பெரும்பாவங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் சொன்னார்கள். நாங்கள் மறுக்கலை. அதில் இரண்டாவது பாவமாக சூனியம் செய்வது என்று சொன்னார்கள். நாங்கள் மறுக்கலை. இந்த சூனியத்துக்கு சொன்ன உடனே சூனியம் செய்வது, சூனியம் செய்வது அப்படின்னது ஒரு பாதிப்பு இருக்குது இப்படின்னு ஒரு ஹதீஸை பத்து வாட்டி வாட்சி காட்டினா பாதிப்பு வந்துடுமா? சரி, நான் கேட்குறேன், இந்த ஹதீஸை படிக்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து, சூனியக்காரை எப்பவும் வெற்றி பெற மாட்டான்னு இருக்குது, அதையும் நினச்சிக்கிட்டு சூனியத்தில் எந்த பாதிப்பும் வராதுன்னு நினச்சிக்கிட்டு சூனியம் செய்வதுனா என்னன்னு நீங்கள் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அது ஒரு ஏமாற்று வித்தை. அந்த வித்தையை செய்கிறது பாவம், மக்களை ஏமாத்துறது பாவம், மோசடி பண்ணுறது பாவம்னு அர்த்தம் சொல்லுவீங்களா? பாதிப்பு ஏற்படும் அர்த்தம் சொல்லுவீங்களா? பாவம் தானுங்க சொல்லணும், மோசடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் பாதிப்பு ஏற்படுது என்று சொன்னால் உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, இது ரெண்டாவது பாவத்தை நீங்கள் பேசுறீ, முதல் பாவம் என்ன? அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது பெரும்பாவம். நான் கேட்குறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் பெரும்பாவம் தானே? ஹதீஸில் இருக்குல்ல, குர்ஆன்ல பல இடங்களில் வருதுல, இன்ன ஷிர்க லா துலுமுன் அதீம், இணை வைத்தல் என்பது பெரிய பாவம், அநியாயம்னு சொல்லி வருது. இன்னவும் மயுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹரமல்லாஹி அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் வருது. உலையின் அஷ்ரக்த லா யஹபத்தன்ன அமலுக்க, நபியே முஹம்மது நீங்கள் இணை வைத்தால், ஷிர்க் வைத்தால் உங்கள் அமல் அழிந்து போய்விடும் வருது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், வலையின் அஷ்ரக்கு அவர்கள் இணை வைத்தால் ல ஹபித்தானு மாக்கானு யாமலும் வருது, அவர்கள் இணை வைத்தால் ஷிர்க் வைத்தால் எல்லா அமல்களும் அழிந்துவிடும் வருது. நான் கேட்குறேன், ஷிர்க்கை பற்றி அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்துல சொல்கிறான், ஹதீஸில் வேறு வருது, பெரும்பான் வருது. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் பெரும்பாவும்னு நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்களா? அல்லது அல்லாஹ்வுக்கு இணையாக நிறைய கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? என்னங்க நம்ம சொல்லுவோம், அல்லாஹ்வுக்கு இணையாக சில கடவுள் இருக்கிறதா நீ நினைக்கிறிய, அது பெரும்பாவம் என்று சொல்லுவோமே தவிர, அல்லாஹ்வுக்கு நிகராக உண்மையிலேயே சில கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோமா? அது சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நிகராக சில கடவுள் இருக்கிறதா நினைக்கிறது தான் பெரும்பாவம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நிகராக நாலஞ்சு கடவுள் இருக்குன்னு அர்த்தமா? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஒமா யாபுதூன மின்தூனிஹி ஃபஹுவ பாத்தில், அவர் அல்லாஹ் விட்டுட்டு யார்ட்டையெல்லாம் உதவி தேடுறான் அதெல்லாம் பொய், ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் அல்லாஹ் இதை பெரும்பாவங்கிறான்? இல்லாத ஒன்று நினைக்கிறியா, அதான் பெரும்பாவம். அதுபோல சூனியத்தை நீ செய்கிறது பெரும்பாவம் என்றால் அதில் பாதிப்போர்ன்ற அர்த்தம் இல்லை, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி செய்கிறேன்னு ஏமாத்திரிய, அதான் பெரும்பாவம். இப்போ புரிஞ்சுதா விஷயம்? சூனியம் எப்படி பெரும்பாவம்னு சொன்ன உடனே அதனால் பாதிப்பு வரும்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலும் பெரும்பாவம், அதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு இணையாக நாலு பேர் இருக்காயின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை, கல் இல்லை, கபரு இல்லை, மரம் இல்லை, மட்டை இல்லை, கற்சிலை இல்லை, ஆனாலும் நீ அப்படி கற்பனை செய்தால் பெரும்பாவம் வருதா? அதே நேரத்தில் கற்பனை செய்வது தான் பெரும்பாவமே தவிர அதுக்காக வேண்டி இருக்கு நீ நினச்சிடாத. அப்போ நாலு பேர் இருப்பாங்க போல, அல்லாஹ் உதவி செய்கிற மாதிரி நாலு பேர் செய்வாங்க போல நீ நினைக்காத, அதெல்லாம் கிடையாது.
இப்படி இருக்குதுங்க. ரெண்டாவது என்ன, இவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல சூனியம்னு ஒன்று இருக்குது பாதிப்பு ஏற்படும்னு, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் நம்புவது சிறுக்குங்க. ஏன் சூனியம்னா, இவன் கொள்கை என்ன தெரியுமா, நான் இப்போ இவர் ஃபயாஸ் இருக்கார், இவரை தொடலை அடிக்கலை, ஏதோ ஒரு புகையை இவர் மேலே சுமத்தலை, விஷத்தை ஏற்றலை, நான் அப்படி நினைக்கிறேன், கைகால் போயிடுச்சு. இதுக்கு பிறகு சூனியம்னு வைக்கிறாங்க மக்கள்கிட்ட, கையெல்லாம் போகாது, இதுக்கு பிறகு சூனியம்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறேன், இது யாருடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றலா இல்லையா? ஒரு விஷயத்தை நடக்க வேண்டும், இதா அராதா எக்குன்னு குன் ஃப எக்குன், ஒரு விஷயத்தை ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் குன் என்பன் ஆகிவிடும், இது அல்லாஹ்வுடைய குதிரத்துங்க. இந்த குதிரத்து ஒரு சூனியக்காரனுக்கு இருக்குன்னு சொன்னால் அது சிற்கா இல்லையா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழகத்தின் தாய் கல்லூரி என்று சொல்லுகிற மதரசாக்களாக இருந்தாலும் சரி, இதே மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மதரசாக்களில் படித்திருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் போய் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, மதினாவுக்கே போய் படித்தாலும் கூட அதில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட அகீதா புத்தகங்கள் இருக்கிறது, அகீதத்து தொஹாவியா புத்தகம் இருக்கிறது, அகீதத்து வாசித்தியா புக் இருக்கிறது, ஹுத் அகீதத்தக்க சின்ன பிள்ளைங்களுக்கு புக் இருக்கிறது, அல் ஃபிகுல் இஸ்லாமி புக் இருக்கிறது, எத்தனையோ அரபு புத்தகங்கள், அகீதாக்கள், ஃபிக்குகளை பற்றி, மசாயிலை பற்றி, அகீதாவை பற்றி, ஏராளமான உசூல்களை பற்றி மதினா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிறது, உமராபாத்திலும் இருக்கிறது, பாக்கியாத்து சாலியாத்தில் இருக்கிறது, தாருலும் தேவபந்திலும் இருக்கிறது. எல்லா கித்தாபுகளினுடைய முக்கத்திமா என்ன சொல்கிறது, முன்னுரை என்ன சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுக்கு நிகராக லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. எதுவும் இல்லை என்றால் ஃபி அஸ்மாயிஹி, அல்லாஹ்வுடைய பேருக்கு நிகராக யாரும் கிடையாது. வ சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பண்புக்கு நிகராக எதுவும் இல்லை. வ அஃஆலிஹி, அல்லாஹ்வுடைய செயல்கள் யாருக்கும் இருக்காது. வ குத்ரத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் யாருக்கு இருக்காது. அப்படி ஒருவன் நம்பினால் ஃபஹுவ ஷிர்குன், அதீமத்துன், பெரிய பாவம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எல்லா கித்தாபுகளுடைய முக்கத்திமா இதைத்தான் சொல்கிறது. எத்தனை புத்தகத்தை நீங்கள் புரட்டினாலும் அதன் முன்னுரை இதைத்தான் பேசுகிறது. ஆனால் புதுசாக சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு நிகராக, அல்லாஹ்வுடைய குதிரத்து ஆற்றலுக்கு நிகராக ஒரு மனிதனையோ ஒரு மகானையோ வைத்தால் அது ஷிர்க் என்று எல்லா கித்தாபில் இருக்குதுங்க. எப்படி இப்போ அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் எப்படி பார்க்குறான் நம்ம பார்க்குறோம்ல. எனக்கு ஒரு ஒரு 40 அடி தூரம் தெரியும், இடையில திரை போட்டால் அதுக்கு அந்த பக்கம் என்னன்னு தெரியாது, ஒரு இருட்டாக இருந்தால் எனக்கு தெரியாது, ஒரு சக்தி குட்பட்டு எனக்கு தெரியும், லென்ஸ் வச்சா கொஞ்சம் கூட தெரியும், கொஞ்சம் பெருசாக தெரியும், இவ்வளோ தானே. அல்லாஹ் அப்படியா, எதையும் பார்ப்பவன், எப்படியும் பார்ப்பவன். சரி, நமக்கு காது கேட்குதுல்ல, அங்கே சிலு சிலுன்னு பேசினா எனக்கு கேட்காது, இங்கே ரெண்டு பேர் பேசினாலும் கூட எனக்கு பேச வராது, அந்தளவுக்கு ஸ்டக் ஆகிடும். விளங்குறதா இருந்தால் ஏன், எனக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் பேசினா எனக்கு விளங்கும், தெரியாத மொழி பேசினா எனக்கு புரியாது. அல்லாஹ் அப்படியா, 7 வானத்திற்கு மேலே இருக்கின்ற நம்முடைய அதிபதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடல்ல, ஆள் கடல்ல ஒரு திமிங்கலத்தினுடைய வயிற்றில் யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினதாலிமீன், இறைவா உன்னை தவிர எந்த கடலும் கிடையாது, அநியாயம் செய்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. நீ ரொம்ப பரிசுத்தமானவன் கேட்டாங்கல்ல, அந்த துவா அந்த திமிங்கலத்தின் வயிற்றிலிருந்து கேட்ட துவா, திமிங்கலத்தை தாண்டி, கடலை தாண்டி, பூமியை தாண்டி, 7 வானத்தை தாண்டி அல்லாஹ்வுக்கு கேட்டிருக்கேன். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். நான் கேட்குறேன், அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு, இவருக்கு இருக்குன்னு சொன்னால் அது ஷிர்கா இல்லையா, இணை வைப்பா இல்லையா? அந்த இணை வைப்பு போலத்தான் அல்லாஹ் சொல்கிறான், குன் என்றால் ஆகிவிடும், ஆகு என்றால் ஆகிவிடும். அவனுக்கு எந்த கருவியும் தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லை, எந்த பங்காளி தேவையில்லை. அதே போல சூனியக்காரன் நினைத்தால் நடந்து விடுங்கிறானே, இது ஷிர்கா இல்லையா? இதுதான் பேசிக். ஒரு மனுஷனை மனுஷனா பார்க்கணும், இறை தூதரா அவருக்குடைய தகுதியில் பார்க்கணும், மலக்க மலக்கா பார்க்கணும், சின்ன சின்ன நினைக்கணும். அதை விட்டு விட்டு அல்ல அல் மனிதனை தாண்டி சிலது இருக்கிறதுன்னு ஒருத்தனை சொல்றதா இருந்தா அது இணை வைப்பு இல்லையா? அதுவும் அல்லாட்ட இருக்கிற பவர் இருக்குதுன்னு சொன்னால் அது சிறுக்கு இல்லையா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது என்ன, இப்படி யாருமே சொன்னதில்லை, புதுசு புதுசாக சொல்கிறாங்க,
இவங்க நேற்று முளைச்ச காளான்கள் இப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், இது யாருமே சொன்னதில்லையா, இதுக்கு முன்னாடி இதை பற்றி யாருமே பேசினது இல்லையா அப்படின்னு கேட்டால் பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, இமாம் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவங்க சஹீஹுல் புகாரிக்கு ஷரஹ் எழுதினவர்கள், விரிவுரை ஃபத்ஹுல் பாரி எழுதினாங்க அவங்க தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நூலில் 222:10 அதில் குறிப்பிடுறாங்க, வஃத்தலஃப ஃபி ஸிஹ்ரி ஃபகீல ஹுவ தப்ஹீலுன் தஹ்பீலுன் ஃபக்கத். இந்த சிஹ்ரு சூனிய விஷயத்தில் சில கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனால் அது ஒரு கற்பனை தான் என்று சொல்கிறார்கள். ஒலா ஹக்கீக்கத்த லகு, அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஹாதா இஃப்தியாரு அபி ஜாஃபர் அல் இஸ்திபாதி மினல் ஷாஃபியத்தி, ஷாஃபி மதுகபை சார்ந்த அபு ஜாஃபர் அவர்களுடைய கருத்தும் இதுதான். என்ன கருத்து? சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்து. ஓ அபி பக்கர் அர் ராசி மினல் ஹனஃபியத்தி, அபு ஹனீஃபா இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சார்ந்திருக்கிற ஹனஃபி மதுகபை சார்ந்திருக்கிற அபுபக்கர் ராசி இருக்கிறாரே, அவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான். இப்னு ஹசம் இப்னு ஹசம் இருக்காரே, இவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் அப்படின்னு எழுதுறாரு. இது ஒண்ணுங்க. அடுத்து என்ன செய்யறாங்க, அஜ்மவு அலா அன்னசிஹர லஹு ஹகீகத்துன், பலரும் சூனியத்தால் ஏதோ நடக்கும் என்று சொல்கிறார்கள். இல்லா அபி அபா ஹனிஃபா, இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர. அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ் லா ஹகீகத்த லஹு, அதற்கு எந்த பாதிப்பும் வராது என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது நாங்கள் புதுசாக சொன்ன கருத்தா, இது அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த மதினா மக்கா அங்கிருந்து படிச்சுட்டு வராங்க பேசுகிறாங்களே, இவர்களெல்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹிவர்களை பற்றி பேசுவார்கள். ரொம்ப உயர்ந்த தரஜா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு புக்கை வெளியிடுறாங்க. அந்த புக்கு என்ன புக்கு? அல் ஃபுர்கானு பைனா அவுலியாயி ரஹ்மானி வ அவுலியாயி ஷைத்தானி, ரஹ்மானுடைய தோழர்களுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் இடையில் ஒரு தெளிவு, உனக்கு ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு புக் எழுதுகிறார். அதில் 15வது செய்தியாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? சூனியம் இஃத்தலஃபல் உலமாகு ஃபி அன்ன சிஹர ஹல்லஹு ஹக்கீகத்துன் வ உஜூதுன் வ தஹ்சீருன் ஹக்கீகியுன் ஃபி கல்பில் ஆயான், சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும், ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும், அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அபு ஜாஃபர் இஸ்திர்பாதி என்பவரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளார்கள். சூனியம் என்பது இல்லாத இருப்பது போன்று காட்டுவதும் பொய் தோற்றம் ஆகும். சூனியம் வைக்கப்பட்டவனுக்கு விஷத்தை கொடுத்தால்தான் அவன் சாவான், புகையை ஏற்றினால்தான் அவன் சாவானே தவிர சும்மா ஒன்றும் செய்ய முடியாது. அது ஊசியப்பட்டால் யாரும் சாவானே, அதுக்கே சூனியக்காரன் வேணும். அவர் எழுதுறாரு, அது சூனியத்தால் ஒன்று உண்டாகுது, விஷத்தை கொடுத்து சாவடிக்க தான் முடியுமே தவிர வேறு எதுவும் உண்டாகாது. அதே போல் சூனியத்தின் மூலமாக அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, அன்ன சாகிர லாயஸ்தியூபிசிஹரிஹி, சூனியக்காரன் தன்னுடைய சூனியத்தால் ஒன்றும் முடியாது. கல்ப ஹக்காயிக்கில் அஷ்யா, எந்த பொருளையும் மாற்ற முடியாது. ஃபலா யும்கினுஹு கல்பல் அசா ஹையத்தன், கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது. அதே போல ஒலா கல்பல் இன்சானி ஹிமாரன், மனுஷனுடைய உள்ளத்தை கழுத மாதிரி ஆக்க முடியாது. யாரு? இமாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, இல்லாத இருக்கிற மாதிரி ஆக்க முடியாது, ஒருத்தனை சாவடிக்க முடியாது, விஷத்து கூட தித்துருவான், ஏதாவது புகையை ஊத்துனா அது ஆயிடும், வேற ஒன்றுனால முடியாது. அதே மாதிரி மனிதனை கழுதையுள்ளமாக ஆக்க முடியாது, கைத்தடியை கூட பாம்பாக ஆக்க முடியாது என்று இமாம் இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதில் குறிப்பிடுறாங்க. அடுத்து என்ன, இங்கே பாருங்க, இன்றைக்கு சுன்னத்துவல் ஜமாஅத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பட்டம் பெறுகிற பொழுது ஒரு தஃப்சீர் படிப்பார்கள். இப்னு கஸீரை விட, குர்த்துபியை விட, ஜலாலைனை விட தஃப்சீர பைதாவி என்கிற புத்தகம் பதிக்கப்படுகிறது, அவங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. அதில் எழுதப்படுகிறது 4வது பாகத்தில் 138வது பக்கம், ஃபவுல்கிய சஹரத்து சாஜிதீன,
அல்லாஹ் சொன்னால ஒரு வசனம், அந்த மூசா அலை இஸ்லாம்கிட்ட சில பேர் வந்தாங்க, சூனியக்காரர்கள் வந்தார்கள். அதுதான் பெரிய சூனியம் பேர் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். வந்தார்கள், வேகமாக கைத்தடியை போட்டாங்க. இந்த வளைவு நிலைவு கைத்தடியெல்லாம் வேகமாக போட்ட பாம்பு மாதிரி தெரியும், ஆனால் பாம்பே இல்லை அது. அதனால் கைத்தடியாக தான் இருந்திருக்குது, கயிறாகத்தான் இருந்திருக்குது. சில பேர் கைத்த போட்டாங்க, சில பேர் கைத்தடியை போட்டாங்க. மூசா நபி அவர்கள் போட்ட கைத்தடி உண்மையிலேயே பாம்பாச்சு, அவங்க போட்ட எதுவுமே ஒன்றுமே மாறலை, எல்லாத்தையும் அது முழுங்கிருச்சு. அந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்கிறாங்க, மூசா நபி அற்புதம் செய்து காட்டியவுடன் சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தார்கள். அதுக்கு இவங்க எழுதுறாங்க பாருங்க, ஓ ஃபீஹி தலீலுன், இதில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் தெரியுமா? சூனியத்தின் மூலம் எதுவும் செய்ய முடியாது என்கிற ஆதாரம் இருக்கிறது. அது ஒரு போலி தோற்றமும், ஓ தம்மியத்துன், அது முலாம்பூசுதலும், அதில் அறவே உண்மை இல்லை என்பதும் தான் இதில் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி தஃப்சீருல் பைதாவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து பாருங்க, எல்லாம் நாங்கள் இப்போ புதுசாக நேற்று பிறந்து அறிவிச்சிருக்காங்கன்றாங்க. சென்னை மண்ணடி அரண்மனைக்காரன் தெரியல, புதுசாக வகி வந்துங்கிறாங்க. இதெல்லாம் அன்னைக்கே சொன்ன விளக்கம். அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்துறதுக்கு சூனியக்காரங்க ஒரு இளவும் கிடையாதுங்கிற எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்க. அதே போன்று இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, ஃபைதா ஹிய தலுகஃபு மா யஃபிகூன், அவர்கள் பொய்யான தோற்றத்தை உண்டாக்க நினைத்தார்களே, கைத்தடியை வைத்து பாம்பாக்க நினைத்தார்களே, அது ஒன்றும் செல்லுபடி ஆகாமல் மூசா நபி போட்ட கைத்தடி பாம்பாக மாறி அதை முழுங்கி விட்டது என்ற வசதத்துக்கு அப்படி எழுதுறாங்க பாருங்க. அவர்கள் பொய்யாக புனைந்ததை மூசா நபி செய்த அற்புதம் அல்லாஹ் மூலமாக விழுங்கி விட்டது என்று சொல்கிறாங்க. ஏனெனில் அவர்கள் செய்தது அறவே உண்மையில்லாத சூனியமும் கற்பனையும் என்பதால் தான் அந்த சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்திருக்கிறார்கள். நம்மளை மாதிரி தான் மூசா செஞ்சாரு, நம்மெல்லாம் குட்டி பாம்பை உண்டாக்கணும், மூசா பெரிய பாம்பை உண்டாக்குனாருன்னு ஜாதுக்காரன் நினச்சிருந்தா அவன் ஏன் சஜிதா பண்ணுறான்? அடே, நம்ம போட்டதெல்லாம் குச்சியாக தாண்டா இருக்குது, கயிறாக தான் வளையுது, ஒன்றுமே காணோம், அவர் போட்டது உண்மையிலே பாம்பாகுது, அப்போ நம்மெல்லாம் ஓட்ட டபான்னு சஜிதாவில் உண்டாங்களே. ஆமன்னா பிறப்பில் ஆலமீன், நாங்கள் அகிலத்தார் இறைவனை ஈமான் கொள்கிறோம்னு சொன்னாங்களே, அதை இவங்க எழுதிட்டு சொல்கிறாங்க. இதை விட இந்த சூனியக்காரனுக்கு சக்தி இல்லை என்பதற்கு வேற என்ன ஆதாரம் சொல்ல முடியும்? மூசா நபி சம்பவம் தான் ஆதாரம்னு சொல்லி அவர்கள் எழுதுறாங்க. இமாம் சவுகானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இவங்க யாருன்னா, நீங்க நைலுல் அவுதார் என்ற புத்தகம் படித்தவங்களும் சொல்றோம், நைலுல் அவுதார் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள். அவர்கள் பல்வேறு ஹதீஸ் ஃபிக்குகளுக்கெல்லாம் பெரிய மேதை என்று சொல்லப்பட்ட சவுகானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து என்னன்னு கேட்டா, ரூஹுல் பயான் என்கிற நூலில் இமாம் ஷாரானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சூனியக்காரர்கள் சஜிதாவில் விழுந்தனர் என்பது சூனியம் என்பதில் அறவே உண்மையில்லை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இது எப்படி ஆதாரமாக இருக்கிறது என்றால், ஒரு பொருளை வேறு பொருளாக மாற்றி சூனியம் செய்திருந்தால் மூசா நபி கைத்தடியை பாம்பாக மாற்றியதை பார்த்து சூனியக்காரர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கவே மாட்டார்கள் அப்படி சொல்லிவிட்டு, இது சூனியத்தால் செய்ய முடியாத நிஜமான அற்புதம் என்பதால் தான் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள் என்று இதை பற்றி ரூஹுல் பயான் என்ற கிதாபில் ஷாரானி அவர்கள் 274 பக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள். அதற்கடுத்து பாருங்க, சொல்கிறாங்க பாருங்க, அதே ரூஹுல் பயானில் குறிப்பிடுறாங்க, அஷ்ஷரவுல் கபீர் இப்னு குத்தாமா, அதில் வருது வேறு செய்தி. சூனியம் என்பது முடிச்சு போடுதல், சில சொற்கள், சில எழுத்துக்கள் அல்லது ஏதாவது செய்தல் என பல வகை வச்சிருக்கிறாங்க. சூனியம் செய்யப்பட்டவனை தொடாமலே அவன் உடல்லையும் அவனுடைய அறிவிலும் உள்ளத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நினைக்கிறாங்க. ஆனால் இது இப்படி ஒரு கருத்து இருந்தால் இது பொய்யானது, சூனியம் என்பது அறவே உண்மை இல்லை, அது வெறும் கற்பனை தான், சீறுவது போன்ற பொய்த்தோற்றம் தான் ஏற்பட்டதாக அல்லாவே சொல்கிறான், அது உண்மையானது இல்லை என்று சொல்லிவிட்டு இவரும் குறிப்பிடுகிறார், ஒருத்தனுடைய உடல்ல விஷத்தை ஏத்தினா சாவானே தவிர சும்மா சாக மாட்டான், அவனை அடித்து தீங்கிழைக்கலாமே தவிர சும்மா தீங்கிழைக்க முடியாது என்று சொல்லி இப்னு குதாமா அவர்கள் ஷரஹுல் கபீர் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க. இமாம் ஜஸ்ஸாஸ் என்று குறிப்பிடப்படுகிற அபுபக்கர் அவர்கள் ஹனஃபி மதுகபை சார்ந்த அதில் பிரபலமான அபுபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒமன் சத்தக்க ஹாதா, யார் சூனியத்தை அதனால் பாதிப்பு வருண்டு உண்மைன்னு நம்புறானோ, ஃபலைஸ யாரிஃபு நுபுவத்தை, அவன் நபித்துவத்தை விளங்காத முட்டாளாகிவிட்டான். ஏன் தெரியுமா? இல்லாத இருக்கிற மாதிரி கொண்டு வர ஆற்றலெல்லாம் அற்புதம், மோஜிசாத்து, அது நபிமார்கள் செய்வார்கள்.
நீ என்ன செய்யற? நபிமார்கள் தோற்றார்கள், சூனியக்காரர்கள் வென்றார்கள் சொல்றியா? இது தப்பு என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க பாருங்க. சீப்பு, தலைமுடி, பேரிச்சம் பாலை ஆகியவற்றில் சூனியம் வைத்து ரசூல்லாவுக்கு ஒருத்தன் சூனியம் வைத்தான் என்றும், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிக்கு அறிவிக்கப்பட்டது என்றும், அதனால் சூனியம் விலகியது என்றும் கேவலமான நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள். அது உண்மை இல்லை. யாரு அவ்வளவு அழகா ஹனஃபி மதுஹபை சார்ந்த அபுபக்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள், இது போன்ற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது போன்ற செய்திகள் இஸ்லாத்தின் எதிரிகளால் இட்டு கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி என்று குறிப்பிடுகிறார்கள். நாங்க சொன்னா பார்த்தீர்களா, ரசூல்லாவுக்கே ஜாது பண்ணிட்டாங்கன்னு ஹதீஸுகளில் வருதே, இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, ஹதீஸை நிராகரிச்சிடறாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை பார்த்து நம்ம வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹதீஸை வந்து டோட்டலாக வந்து மறுத்துறோம் என்று பேசுகிறார்கள். நான் கேட்குறேன், ஹதீஸுகளை மறுக்கணுங்கிறது எங்கள் கொள்கையா? என்னைக்காவது நாங்கள் வந்து இந்த ஹதீஸ் எனக்கு பிடிக்கல மறுத்துறோம் அப்படியே சொல்லுவோம்? பிற மதத்தவர்கள் கேட்டாலும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவோம். குரானுக்கு முரண்படுகிற செய்தியை என்ன செய்வது? இது குரானுடைய ஆயத்திற்கு அல்லாஹ் சொல்கிற தரஜா என்ன தெரியுமா? லா எத்தியில் பாத்தில், அதில் பொய் வராது, முரண்பாடு வராது. குரானை பொறுத்த வரைக்கும் அஃபலாயத்த தப்பருணல் குரான், அவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வளவு காண மின் இந்தி கயிரில்லாகி, குரான் அல்லாஹ் இல்லாத வேறையாட்டிருந்தால் வந்திருந்தா லா வஜதூ ஃபீஹி இஃப்திலாஃபன் கசீரா, ஏராளமான கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடுகள் வந்திருக்குமே, ஏன் இதில் வரல தெரியுமா, இது ஏன் வார்த்தை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வஹி இருக்கு இல்லைங்க, நாம் சொல்கிறோம் குரானும் வஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவுல், சொல், செயல், அங்கீகாரம், குரானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான அங்கீகாரங்களும் வஹி என்று நாம் சொல்கிறோம். சொல்கிறோம்ல, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நாம் என்னமோ ஹதீஸை தள்ளி விட்டாங்க, தேவையில்லைன்னா விட்டுருவாங்க, இவங்க அறிவுக்கு பொருந்தான விட்டுருவாங்கன்னு நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளட்டும் அவர்கள், ஆதாரத்தோட விவாதத்தில் வந்து பேசணும். நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேன், இப்படி சொல்கிறீங்கள ஹதீஸ் நாங்கள் இஷ்டப்படி தூக்கி வீசுறோம்னு, ஹதீஸ்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள், படித்தீர்களான்னு நாங்கள் திமிரா கேட்கல, படித்திருப்பீர்கள், உசூலுல் ஹதீஸை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், முஸ்தலுல் ஹதீஸை பற்றி பாடம் எடுத்திருப்பார்கள். அந்த ஹதீஸ் கலையில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம் தெரியுமா? ஒரு ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது சஹிஹான ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, சஹிஹான ஹதீஸ் என்றும் ஒரு இருக்குது, பலவீனமான ஹதீஸ்னு ஒன்று இருக்குது. இதில் இரண்டு சஹிஹான ஹதீஸுகள் முரண்பட்டால், உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு தண்ணீர் குடித்தார்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, இன்னொரு ஹதீஸ் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கவில்லைன்னு வருது, ரெண்டு முரண்படுது. உடனே என்ன செய்வாங்க? இதை விட்டுற மாட்டாங்க, இது ஆரம்பத்தில் நடந்துச்சு, இது பிறகு நடந்துச்சு என்று அது விளக்கம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்ம வந்து இந்த குர்பானியில் வரக்கூடிய உழுகியை அறுத்து வரக்கூடிய கறிகளை வந்து ஏழைகளுக்கு கொடுக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஒரு சட்டம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் சேமிக்காதீங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்கன்னாங்க, கறியை நீங்கள் சேமிக்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் காலம் கழிந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் ஓரளவு தண்ணீரை அடைந்து விட்டார்கள், நீங்கள் ஏழைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு செய்தியும் நீங்கள் பார்க்குறீங்க, ஏழைகளுக்கு கொடுக்காதே, நீ சேமித்துக் கொள்ளலாம், கொடுக்கவும் செய்யலாம், இது ஒன்று, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், நீ சேமித்துக் கொள்ளக்கூடாது, ரெண்டையும் பார்த்தா முரண்பாடுமானு தெரியும். அதுலேயே நம்ம விளக்கமும் சேர்ந்துருக்கோம், ஆரம்பத்தில் நான் உங்களை தடுத்திருந்தேன், இப்போ நீங்கள் சேமிக்கலாம் என்பதை வைத்து இது முரண்பாடு இல்லை என்று முடிவுக்கு வருவோம் வருவோம்ல. இது போல ஹதீஸ் கலையில் ஒரு சட்டம் இருக்குது, என்ன பார்த்தாலும் அதற்கு விளக்கம் கொடுக்க முடியாதளவிற்கு முரண்பட்டால் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொரு ஹதீஸை விட்டுவிட வேண்டும், அதற்கு பெயர் ஷாத் என்று ஹதீஸ் கலையில் ஒரு சட்டம் இருக்கிறது. எப்படி? இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்யும் பொழுதும் ருக்குவிலிருந்து எழும் பொழுதும் இரண்டு ரக்காத்துகள் முடித்துவிட்டு எழுந்து கியாமுக்கு வருகிற பொழுதும் கைகளை உயர்த்துவார்கள் என்று நிறைய சஹிஹான ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸில் இருக்குது ருக்குவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கைகளை உயர்த்த மாட்டார்கள் என்று இருக்குது. இதற்கு ஹதீஸ் கலையில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தாங்க, ரஃபூல் ஏதேன்னு செய்கிறாங்களே அந்த ஜமாத்துக்காரர்களும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு ஹதீஸும் சஹிதான், இந்த நிறைய ஹதீஸும் சஹிதான், நிறைய பேர் சொன்னதற்கு
ஒருவர் சொல்லாமல் விட்டிருப்பாரேயானால் அவர் கவனக்குறைவாக விட்டதால் அதை விட்டுவிட்டு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை தள்ளிவிட வேண்டும். இதற்கு பெயர் ஷாத் என்று சட்டம் வைத்திருக்கிறார்கள். நான் கேட்குறேன், ஒரு 10 ஹதீஸுக்கு ஒரு ஹதீஸ் ஹிலாஃபா வருதுன்னு சொன்ன உடனே 10 ஹதீஸை எடுக்கிறதுக்காக ஒரு ஹதீஸை விடுறமே, அதை நீங்களும் ஏற்றிருக்கிறீங்களே. ஒரு குரானுடைய ஆயத்திற்கு ஹிலாஃபா ஒரு ஹதீஸ் மாதிரி வந்தால் அது ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹி சொன்னது இல்லைன்னு ஏன் முடிவு கூற மாட்டேங்கிறோம்? இல்லை இல்லை, அது குரானுக்கு முரணெலாம் இல்லை, உங்களுக்கு புரிய தெரியலங்கிற நீச்சல் எங்களுக்கு புரியலப்பா. நீ புரிய வை, சூனியக்காரன் எங்கே வந்தாலும் ஜெயிக்க மாட்டான். அதையும் ரசூலுல்லாஹுக்கு 6 மாதம் சூனியம் வைக்கப்பட்டதாகவும், அதனால் ரசூலுல்லாஹி என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருந்ததாகவும், ரொம்ப பலகீனமானதாகவும் பயந்து போனதாகவும்லாம் சொல்கிறீங்களே, இதையும் வெற்றி பெற மாட்டாங்கிற அதையும் சேர்த்து வச்சு எனக்கு விளக்கம் சொல்லு. அது மட்டுமா, அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரக்டர் பாருங்க எந்த அளவுக்கு சொல்கிறான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை வழங்குங்கள், ஃபமா அன்த பி நியமத்தி திறப்பிக்க, உன் இறைவனது அருளால், பிக்காஹினின், நீ ஜோசியக்காரன் கிடையாது, வலா மஜ்னூன், நீ மடையரும் கிடையாது, உனக்கு எந்த பைத்தியம் கிடையாது. இந்த வசனம் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி 6 மாதம் ஏற்படுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க? இது முரணா இல்லையா? இது வந்து 52:29 அல்லாஹ் கேட்குறான். இன்னொரு இடத்துல 68 கலம்ங்கிற சூறாவில் முதல் வசனத்திலே கேட்குறான், நூன் ஒல் கலமி ஒமா எஸ்துரூன், இந்த பேனாவின் மீதும் அது எழுதுகிறதே அந்த எழுதுகோள் எழுதுவற்றின் மீதும் சத்தியமாக, மா அன்த பி நியமத்தி ரப்பிக்க பி மஜ்னூன், உன் இறைவனது அருளால் நீ மூடர் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், ரசூல்லா மடையர் இல்லைன்னு நல்லாவே சொல்லிட்டான், ஆனால் இந்த ஹதீஸில் 6 மாதம் இப்படி ஆனதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெயரால் அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சிங்களா? இது முரண் ஹிலாஃபா வருதுன்னு ஏன் நீங்கள் தோணலை? அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், அவளம் எத்த ஃபக்கரு, அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, மாபி சாஹிபி ஹிம்மின் ஜின்னா, இந்த முகமதுக்கு எந்த வகையான மனப்பிரச்சனையும் ஏற்படவே இல்லைங்கிறான் அல்லாஹ். இவங்க கேட்டோம்னா, நாங்கள் பைத்தியம்லாம் சொல்ல, கொஞ்சம் மறந்தாங்க. எத்தனை நாள்ப்பா? 6 மாதம். 6 மாதம் ஒருத்தர் மறக்கிறத நீங்கள் கொஞ்சங்கிறீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்டெடியான ஒரு நபர், யாராலும் அசைக்க முடியாதவர். இரவு நேரத்தில் ஒரு சத்தம் ஏற்பட்ட உடனேயே வேகமாக போய் குதிரையில் போய் பார்த்துட்டு வந்து, யாரும் கவலைப்படாதீர்கள், நம் துராவு, நீங்கள் எந்த பயமும் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவர்கள், இவ்வளவு பலசாலியானவர்கள். அப்படிப்பட்ட தூதரை நீங்கள் மடையராக்க பார்க்குறீர்களா? அந்த ஹதீஸை அப்படி ஏற்றுக்கணுமா? உங்களுக்கு இந்த குரான் வசனத்துக்கு என்ன பதில் கேட்டால் எங்களுக்கு அறிவுக்கு பொருந்தலைன்னா நாங்களாம் நிராகரிச்சிருவோம் சொல்கிறீங்கள. அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷாராணி அவர்கள் சொன்னதை சொன்னேனே, அந்த ஷாராணி அவர்கள் யார்? எங்காளா? எங்கள் ஜமாத் உறுப்பினரா? மாவட்ட நிர்வாகியா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர் சொன்னார்களே, அகலே ஹதீஸ் என்று சொல்பவர்கள், 100 ஆண்டு பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள ஒரு இமாம், காதியானியிலே மிர்சா குலாம் அகமது என்கிற வழிகேடு நிலத்தில் அவன் வழிகேட்டை தோளுறுத்து காட்டிய சனாவுல்லா அவர்கள் அம்ரிஸ்தர், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை நாங்கள் விளங்கியதை விட, படித்ததை விட, சொன்னதை விட 100,000 மடங்கு உயர்ந்தவர்கள். அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறோம். அவர்கள் சூனியத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? படிங்களே, நீங்கள் படிங்க, அது உண்மைன்னு சொன்னாங்களா அல்லது அதில் பாதிப்பு வராது அது பொய் என்று சொன்னார்களா? யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? சனாவுல்லா அம்ரிஸ்தர் அவர்கள் கருத்தை பிஜே சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது, அதுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை விடலாமா? ஏங்க, ஒரு நபர் மீது ஒரு கோபம் வந்ததுக்காண்டி குரானை நாயே விடணும்? பிஜே மீது உங்களுக்கு கோபம் வந்துட்டு போட்டுமே, அதுக்காகட்டு குரான் விட்டுருவீங்களா? ரசூல்லாவை இழிவுபடுத்துவீங்களா? சரிங்க, உங்கள் பாடலே விடுறேன். அடுத்த ஒரு செய்தி, தாவத்துல் குரான் என்கிற ஒரு புத்தகம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷம்ஸ் பீர் ஜாதா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை அதிகமான மக்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவர் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. என்ன புத்தகம்? குரானை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. கியா குரான் கு சமஸ்கர் பட்ன அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர் தான் அவர். எங்கள் நபர்லாம் இல்லைங்க, அவர் ஒரு ஜமாத்தி இஸ்லாமியில் இருந்துட்டு அப்புறம் அகலே ஹதீஸுக்கு வந்தவங்க. அவங்க தாவத்துல் குரான் என்கிற புத்தகத்தை வெளியிடுறாங்க. அதில் ஒவ்வொரு சூறாவுக்கெல்லாம் தஃப்சீர் பண்ணுறாங்க. ஃபலக்கு நாசு என்கிற கடைசி 2 சூறாவுக்கு அவங்க தஃப்சீர் பண்ணுகிற பொழுது அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாகவும் அதனால் ஃபலக்கு நாசு வந்ததாகவும் சில செய்திகள் குறித்து அவங்க சொல்கிறாங்க.
ஏ ரிவாயத் புகாரி முஸ்லீம் ஔர் தூசரே குத்துப ஹதீஸ்மே நக்கல் ஹுயே. புகாரி முஸ்லீம் மற்றும் பல ஹதீஸுகளிலிருந்து இந்த ரிவாயத்து வந்திருக்கிறது, இந்த செய்தி வந்திருக்கிறது. லேக்கின் ஆனாலும் கூட பி உஜுஹ காபில கபுலு நஹி ஹே, எந்த பல காரணங்களால் இது போன்ற செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புகாரியில் வந்தாலும் முஸ்லீமில் வந்தாலும் பல ஹதீஸ் கித்தாபுகளில் வந்தாலும் இந்த ரிவாயத்தை பல காரணங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அடுக்கிறார்கள். அவ்வளவு காரணங்களை நாங்கள் கூட அவ்வளோ காரணம் சொல்லலை, அவ்வளவு காரணங்களை அவங்க அடுக்கிறாங்க. அதில் முதல் காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா, எக்கூலு வாலி மூன குரான் ஆயத்தை எடுத்து போடுறாங்க, சூரா பனு இஸ்ராயில்ல 47வது ஆயத்தை சொல்கிறார்கள். எகூலு ஜாலிமூன், ஜாலிம்கள் அநியாயக்காரர்கள் தான் சொல்வார்கள். இன் தத்தபி ஓன இல்லா ரஜலம் மசூரா, சூனியம் வைக்கப்பட்டவரையா பின்பற்றீர்கள், சூனியம் பிடிச்ச ஆலையா பின்பற்றீர்கள் என்று அநியாயக்காரர்கள் தான் சொல்வார்கள். நபிகளாருக்கு சூனியம் வைக்கப்பட்டதா ஒருத்தன் சொன்னால், ஒருத்தன் நம்பினால் அவன் அநியாயக்காரன் என்று இந்த ஆயத்தை சொல்லி அழகாக விளக்கம் கொடுத்துருக்கிறாங்களே. நாங்கள் சொல்லி வச்ச நபரா, இந்த கித்தாபில் ஜெராக்ஸ் காப்பி அது, நீங்கள் தாவத்துல் குரான் 3 பாகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அப்போ இது போன்ற செய்திகளை நாங்கள் புதுசாக சொல்லிங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை யாரும் ஏளனம் பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு காலத்திலும் தீங்கு ஏற்படாது. ஏன் தெரியுமா, அல்லாஹ் காப்பாற்றிருக்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸுகளை பற்றி ஒரு அளவுகோலை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த அளவுகோலை பாருங்க. இதா சமயத்துமுல் ஹதீஸ அன்னி, மக்களே என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டால், தாரிஃபு குழுவுக்கும் ஓ தலீனுலகு அஷாருக்கும் ஓ அபுஷாருக்கும், அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே முடியெல்லாம் அப்படி பிசு பிசுன்னு ஆகும், உடம்புலாம் அப்படி புல்லரிக்கும், உள்ளத்தில் அப்படி நச்சுன்னு போய் பதிவும், இன்னும் அன்னகு மின்கும் கரீம், கண்டிப்பாக அதை ரசூலை சொல்லியிருப்பாங்க என்று நீங்களும் நினைப்பீர்கள். அதுபோன்றிருக்கு என்னுடைய செய்திகள், என்னை பற்றிய எல்லா செய்திகளும் அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சாக இருக்கும், கண்டிப்பாக அதை ரசூலை சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவ்வளோ கும்பி அதை நான் தான் சொன்னேன் என்பதற்கு அதுவே போதுமான அளவுகோல். வைதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னி துன்கிரு குழுவுக்கும், நீங்கள் சில செய்திகளை என்னை பற்றி கேட்பீர்கள், உங்கள் மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது, உங்களுடைய உடல் ஏற்றுக்கொள்ளாது, அதை ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டார்கள், இது ரசூல்லாவுக்கு ஏற்பட்டிருக்காது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அபாதுக்கும் அன்ஹு, அதை விட்டு நான் தூரமானவன், நான் அதை சொல்லவில்லைன்றாங்க ரசூல்லா. இந்த ஹதீஸை கேட்டவன் நமக்கு இந்த ஹதீஸ் இந்த ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெயரால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தவறுதலாக வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டிய நீங்கள் ரசூல்லாவை டேமேஜ் ஆக்கலாமா? இது கண்டிப்பாக ரசூல்லா வந்திருக்காது, அது எப்படி வரும் அப்படிலாம் கேட்கணும். அல்லாஹ் சொல்கிறான், எந்த பாதிப்பும் இந்த தூதருக்கு வரவில்லைங்கிறான், எந்த மன கோளாறும் ஏற்படவில்லைங்கிறான். இவங்க என்னன்னா, 6 செய்வதை செய்யாதது போலவும் செய்யாதை செய்தது போலவும் சாப்பிட்டதை சாப்பிட இப்படியெல்லாம் ஆனார்கள். இப்படி பேசுகிறோமே, இது அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்துவதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயத்தை கூட பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத இதை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க என்பதற்கு ஒரு உதாரணம். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஒரு ஹதீஸ் கித்தாபில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தியில் அல்லாஹ் வந்து சனிக்கிழமை பூமியை படைத்தானாம், ஞாயிற்றுக்கிழமை மலையை படைத்தானாம், திங்கக்கிழமை மரம் செடி கொடிகளை படைத்தானாம், செவ்வாய்க்கிழமை உலோகங்கள் அது தேவையான செம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குல்ல உலோகத்தை படைத்தானாம், புதன்கிழமை ஒளியை படைத்தானாம், வியாழக்கிழமை உயிரினங்களை படைத்தானாம், வெள்ளிக்கிழமை அசர் நேரத்தில், அதோட முடிஞ்சிடும்ல, மகரிப்பு தான் சனிக்கிழமை ஆயிருமில்லைங்க, வெள்ளிக்கிழமை அசர் நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானாம் என்று வருது. இது ஒரு ஹதீஸுங்க, ஹதீஸில் ஒரு செய்தி, ஏன்னா நம்ம அது செய்தின்னு தான் சொல்லுவோம், ஹதீஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது காரணம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பூமி, ஞாயிற்றுக்கிழமை மலை, திங்கக்கிழமை மரம், செவ்வாய்க்கிழமை உலோகம், புதன்கிழமை ஒளி, வியாழக்கிழமை உயிர், வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 7 படைச்சதை வருதா? குரானில் வருது 7:54 10:3 11:7 இந்த 3 ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உள்ளதி கலக்க சமாவாத்தி வல்லர்ல ஃபி சித்தத்தி ஐயாம், அல்லாஹ் வானத்தையும் பூமியையும் எல்லாம் 6 படைத்தான். குரான் ஆயத்து சொல்கிறது 6 என்று, ஹதீஸ் சொல்கிறது
ஏழு நாள் என்று ஹதீஸில் ஒரு செய்தி. நம்ம என்ன பார்க்குறோம், பல்வேறு குரான் ஆயத்துகள் இருப்பதால் இது ஒரு கவனக்குறைவாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று விடுறோம். கண்ணியமான முறையில் நம்ம என்ன வழிகேடர்களா? அப்போ தாவத்துல் குரானில் எழுதினவங்க அழகாக சொன்னாங்களே, ஷாராணி அவர்கள் சொன்னார்களே, அப்போ அவங்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களே, அவங்க என்ன சொல்ல போகிறீங்க? அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாலு பேர் சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, குடிகாரனாக நிரந்தரமாக இருந்தவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், ஆக்குண்ணி வாலிதேகி தன் பெற்றோரை கொடுமைப்படுத்துபவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், அதே மாதிரி முஃமினும் பிஸ்ஸிர், சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் அது உண்மைன்னு நினைக்கிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான், ஓ முகத்திபும் பில் கதிர், விதியை மறுக்கிறானே கலா கதிரை மறுக்கிறானே அவனும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று சொல்லக்கூடிய ரசூல்லாவுக்கு சூனியம் வைப்பாங்களா? சொல்லுங்க, சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது, அதனால் பாதிப்பு வரும் ஒரு ஆள் சொன்னான்னு வைங்க, அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்றாங்கன்னா இது பாவமா இல்லையா? இது பாதிப்பு வராதுன்னு நம்பணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதுல 26212 செய்தியில் வருது. இதை கேட்டால் இந்த ஹதீஸ் நிராகரிக்கணும், அதாவது நாங்கள் சொன்னால் நம்ம ஹதீஸ் நிராகரிக்கிறவங்களாம், இவங்க சொன்னால் நிராகரிச்சிருவாங்களாம். ஏன்னா சூனியத்தை உண்மை என்று நம்புறதுன்னு அதுக்கு விளக்கம் இல்லை. ஏன்னா ரசூலை சூனியம் செய்வது பாவம்ன்றாங்களா, அந்த ஹதீஸ் இது முரணாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவர்கள் தெளிவாக அதை ஆய்வு செய்யாமல் பேசுகிறார்கள். ஏன் தெரியுமா? சஹீஹுல் புகாரியில் 1038 ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் இருக்கும்போது சுபூ நேரத்தில் மழை பெய்யுது. அப்போ சொல்கிறாங்க, யார் அல்லாஹுவின் மூலமாக மழை பொழிகிறது என்று சொல்கிறார்களோ அவர்கள் மூமின். யார் வல் மூமினும் பில் கௌகப், எவன் நட்சத்திரத்தை நம்புகிறானோ, சரியா, நட்சத்திரத்தை நம்பினால் அவன் காஃபிர். நாங்கள் இருக்கிற நட்சத்திரத்தில் நம்ம தானங்க செய்கிறோம், சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட எல்லாம் சஜிதா பண்ண மாதிரி சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட நட்சத்திரம் பார்த்தேன்னா சொன்னாங்க, அது நம்ம தான் செய்கிறோம். ரசூல் அலைஹிஸ்ஸலாம் இங்கே சொன்னதுக்கு என்ன அர்த்தம், நட்சத்திரத்தை நம்பியவர்கள் என்றால் இது அல்லாஹ் மூலமாக மழை வரல, நட்சத்திரம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே, இதனால் மழை வந்துச்சுன்னு ஒருத்தை நம்பினால் அவன் காஃபிர் ஆகிவிட்டான் என்று சொன்னதற்கு என்ன விளக்கமோ, அதுபோல சூனியத்தை உண்மை என்று நம்பினாள் என்றால் பாதிப்பு வரும் என்று நம்பினால் அவன் காஃபிராகி விட்டான் என்பது பொருள். இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட தூதருக்காக சூனியம் வச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய படுபயங்கரமான ஒரு பாவம், யோசிச்சு பாருங்க, ஒரு இட்டுக்கட்ட செய்தி, அதை அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்ல வேண்டும். அடுத்து நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு சவால் விடுறோம், ஏ எனக்கு செய்தா பார்ப்போம் அப்படிங்கிறோம், கேட்டால் பெருமை, பப்ளிசிட்டி, விளம்பரம், என்ன விளம்பரம், நீங்கள் சொல்கிற விளம்பரம்லாம் இல்லை, பிஜேக்கு இதன் மூலமாக பேர் வரணும்லாம் இல்லை, ஏற்கனவே பிஜேயை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய அறிஞர்களும் ஒருத்தர் எல்லோரும் நினச்சிருக்கிறாங்க, பல ஊரில் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, பல இயக்கத்தில் இருந்திருக்காரு, எல்லாருக்குமே தெரியும், அவரை பற்றி சில பேர் திட்டவும் செய்கிறாங்க அதன் மூலமாக பிஜேயை தெரியும், சில பேர் புகழவும் செய்கிறாங்க அதன் மூலமாக பிஜேயை தெரியும், இதை சொல்லித்தான் பப்ளிசிட்டி ஆகணும்னு அவசியம் கிடையாது. கேட்டால் இப்படி சவால் விடலாமா, சூனியம் வைக்க சொல்லி பாவம் செய்ய வைக்கலாமா இப்படிங்கிறாங்க. இவங்க என்ன கேட்டால், நாங்கள் சூனியம் வைக்க மாட்டோம், வைக்கிறது பாவம், ஆனால் சூனியத்தால் ஏதோ ஒன்று நடக்கும் பாருங்க அது உண்மை அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா, சில கற்சிலைகள் இடத்தில் நீ போய் உதவி தேடினால் சிறுக்கு, நான் போய் உதவி தேடினால் சிறுக்கு, ஆனால் ஒருத்தன் போய் உதவி தேடினால் கற்சிலைகள் நினைத்தால் கொடுப்பார்கள், இது சிறுக்கா இல்லையா? அதானங்க இது. ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்தாப்பா அந்த கற்சிலைகிட்ட நீ போய் கேட்டால் அவராக கொடுக்கல, அல்லா நாடி அந்த கற்சிலை கொடுக்கும், இதுவும் சிறுக்கு தானே, இதானங்க குஃபுரு. இந்த குஃபரைத்தான அன்னைக்கு மக்கத்து காவிர்கள் செய்தார்கள், அல்லாஹ் நாடு இந்த லாத் என்ற கற்சிலை கொடுக்குதுன்னு நினைக்கிறானே, அதானே சிறுக்கு. இவங்க என்னன்னு கேட்டா, நாங்களாவ செய்கிறோங்கிறோம், சூனியம் அதுவாக நடக்காது, அல்லாஹ் நாடு நடக்குமா? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை யாருக்கும் கொடுக்க மாட்டான், அவன் ஒரு காலத்திலும் அந்த ஆற்றலை ஷேர் பண்ண மாட்டான். மத்தகத சாஹி பத்தம் ஓலா ஓலதா, அல்லாஹ் மனைவியை ஏற்படுத்தவில்லை, மகனை ஏற்படுத்தவில்லை, அல்லாஹ் நாடுனா ஏற்படுத்திக்குவோம் அப்படின்னு அர்த்தமா? சொல்லலாம் அந்த வார்த்தை, லா தவ்ஹுதுஹு சின்னத்துவலானவும், அல்லாஹ்க்கு சின்ன தூக்கமோ பெரிய தூக்கமோ வராது, அல்லாஹ் நான்னா தூங்குவான் சொல்லலாமா? அப்படி அவனுக்கு பசி வராது, அல்லாஹ் நாடுனா பசிக்கும் சொல்லலாமா? அல்லாஹ் நாடுனா என்பதில் அல்லாஹ்வுடைய ஆற்றலை வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, மக்கத்து காஃபிர்கள் இப்படி சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும் லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்வோம். ஹஜ் உம்ரா செய்பவர்கள் தல்பியா சொல்வார்கள், என்ன அர்த்தம், இறைவா இதோ ஆஜராயிட்டேன், உன்னை தவிர வழக்கத்துக்கு தகுதியானவன் எவனும் இல்லை, சொன்னோம்ல சொன்னதால் நம் முஸ்லீம். மக்கத்து காஃபிர் என்ன சொன்னா தெரியுமா,
லப்பைக்க லா ஷரீக்க லக்க லப்பைக், இறைவா உனக்கு நிகரா யாரும் இல்லை, இல்லா ஷரீக்கன் தம்லிக்குஹு, நீ நாடினால் உனக்கு நிகராக இருப்பார்கள். இப்படின்னாங்க இவங்க. சூனியத்தால் ஒன்றும் வராது, அல்லாஹ் நான் வருமா இல்லை, இதே மாதிரி மக்கத்துக்கு ஆவியர்கள் சொன்னாங்க, இறைவா உனக்கு நிகராக எந்த கடவுளும் இல்லை, நீ நாடினால் இருப்பாங்க. இப்படி நாங்கள் பாருங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வயலுக்கும் நாசமாக போவீங்க, இப்படி சொல்லாதீர்கள், மூமின்களே நீங்கள் இப்படி பேசிடாதீங்க, அல்லாவுக்கு நிகராக யாரும் இல்லை என்றால் எப்போதும் இல்லை, அதுன்னு நாடுறது நாட மாட்டான் இப்படி வைக்கணும். இவங்க என்னன்னா, அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நடக்கும்னு சூனியத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிங்க. ஒரு கணவன் மனைவிகிட்ட போய், கணவன்கிட்ட போய் இல்லாது பொல்லாதெல்லாம் கணவன்கிட்ட சொல்லி, மனைவியை பற்றி கணவன்கிட்ட சொல்கிறது மாதிரி, அதனால் சில குடும்பங்கள் பிரியும், அது சூனியம் கிடையாது, கோல் முற்ற வேலை. அப்பப்போ சில வீட்டில் சில மாமியார்கள் பண்ணுற வேலை அது, அது கெட்ட செயல், சூனியம் இல்லை, சிர்க் இல்லை, குஃபர் இல்லை. அதுவும் எல்லா வீட்லேயும் பிரச்சனை வராது, சில இடத்துல அப்படி வரும், நல்லா இதை எழுதி வச்சுருந்தா வரும். இதுக்கு சொன்ன அந்த அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை சூனியத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அல்லாவுடைய கதர் எப்படி அல்லாஹ் கொடுப்பான் ஒரு ஆளுக்கு, இது இஸ்லாம் எவ்வளோ உயர்ந்த ஒரு மார்க்கம், எவ்வளோ கண்ணியமான ஒரு மார்க்கம். இன்றைக்கு 48 நாள் சவால், இன்றைக்கு சூனியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த இயலாதுன்னு நம்ம சொல்கிறோம், யாரை வைத்து சொல்கிறோம், அல்லாஹ் தன் திருமறையில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான், உங்கள் கற்சிலைகளால் எனக்கு நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்களா, ஃபக்கீதூனி செய்யுங்கள், சவால், லா துந்திரும், எனக்கு எந்த அவகாசம் தராது, உடனே செஞ்சு காட்டு என்று கேட்டார்கள். அப்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுக்கு வைக்க தூண்டுனாங்கன்னு சொல்கிறீங்களா, சவால் விடுறாங்க அறிவுபூர்வமாக, இந்தாப்பா ஒன்றும் இல்லைப்பா முடிஞ்சா செஞ்சு காட்டு, அறிவுபூர்வமாக சொன்னாங்க, அதை அறிவுபூர்வமாக எடுக்கணும். இதில் கேட்டால் இது பப்ளிசிட்டி, ஆமாம் பப்ளிசிட்டி தான், விளம்பரம் தான், எதுக்கு விளம்பரம், அல்லாவை தவிர இந்த ஆற்றல் எவனுக்கும் இல்லை என்பது விளம்பரம், அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்கிறது, லைஸக மிஸ்லியு ஷையுன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்பதற்கு விளம்பரம், வளம் எக்குள்ளவு குஃபுன் நகது, அவனுக்கு நிகராக ஒருத்தனும் கிடையாது என்பதில் விளம்பரம், லா இப்படியு சாகிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்ற ஆயத்திற்கு விளம்பரம், லா இப்படியு சாகிரு, சூனியக்காரர்கள் ஜெயிக்க மாட்டார்கள்னு அல்லாஹ் மூசாவுக்கு சொன்னானே அதற்கு விளம்பரம். 48 நாளில் பிஜே அவர்கள் வைத்த சவால் என்ன தெரியுமா, அடே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் பிறந்து சென்னையில் ஒரு வியாபாரம் பண்ணுற சாதாரண பிஜேவாகிய எனக்கே உன் சூனியம் பழிக்கவில்லை என்றால் பெருமானாருக்கு சூனியம் வச்சதா சொல்கிறீர்களே அது போய் என்பதற்கு விளம்பரம். எவ்வளவு அழகான தத்துவம், இதை போய் விளம்பரம் பேசுகிறாங்க பாருங்க. சரி அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். இறுதியாக நாம் சொல்கிறோம், அகோரி மணிகண்டன் ஒருத்தர் வந்தார், 48 நாளில் சூனியம் வைக்கிறேன்னு சொன்னார், என்னென்ன வேணும் கொடுத்தோம், பிஜே அவர்கள் அதுக்கு சேர்க்கிற மாதிரி எல்லாம் எழுதியாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இதில் சிவிங்க, ஒருவேளை காசு யார் தருவா, ஜமாத் தருவீங்களா, பிஜே எப்படி தருவார், இல்லை பிஜே சொந்த கசில் தர வேண்டியதானே, அடே அது சூனியத்தில் பாதிப்பு வரும் நம்புற முட்டாளுக்கும் முஷ்ரிக்கும் உள்ள பயம், மூமினுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னோம், அப்துல் காதிர் ஜீலானி மௌத்தா போயிட்டாங்க, அவங்க கூப்பிட்டா இங்கே வரமாட்டாங்க, நீ கூட்டிகிட்டு வந்து காட்டு 1 கோடி ரூபான்னு சொன்னோம், முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்க, ஆ சரியான சவால் அப்படின்னாங்க எல்லாரும், முஸ்ரிக்கீன்கள் நீங்கள் வேணால் பாருங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கதவை தட்டப்படுறாரு அப்படின்னாங்க முஸ்ரிக்கீன்கள் சொன்னாங்க. நம்ம சொன்ன டே பக்கத்து வீட்டு அப்துல் காதிர் ஜீலானி கூட வரலாண்டா, பாக்தாதில் மௌத்தா போனார் அவர் வரமாட்டார் சொன்னோம், ஏன் அல்லாஹ் சொன்னான், இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, மௌத்தா போனவங்க நீ எழுப்ப முடியாது, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, பல் எஸ்தீபுளுக்கும் இன்குன்தும் சாதிக்கி, நான் உங்களை மாதிரி அடிமை ஒரு காலத்தில் பதில் சொல்ல மாட்டார்கள் அல்லாஹ் சொன்னான். அந்த ஈமான் அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கும் சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான் சூனிகாரன் வெற்றி பெற மாட்டான், அதே வைத்து சவால். இதை அதையும் பிஜே இப்படி சவால் விட்டார், ஏன் மற்றவங்கள வச்சு விட வேண்டியதானே, எதை செஞ்சாலும் குறை சொல்லணும்ல, அதாவது பிஜே ரொம்ப பெரிய வயசுக்காருங்க, வயசான காலத்தை சவால் விட்டுருக்காரு, ஏன் சின்ன பிள்ளைங்கள விட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை பிஜே அப்படி செய்யாமல் பயான் மட்டும் பேசிட்டு இந்த ராமத்துலா நீ இப்போ சவாலுக்கு நாங்கள் வைங்க இது கேட்பாங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைய போய் உஷாருப்பா பிஜே மோடி நீ கேப் ஆகணும் கைசா ஐசா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க, பயங்கரம் உஷார், இவர் மட்டும் பேசிட்டு தப்பிச்சிட்டா இருப்பாரு, சின்ன பையனை ஏமாளி விட்டேன் அப்படிமையும் பாவம் அவர் ஒரு போலா போல அப்படி போயிட்டா இப்படின்னு பேசுவாங்க, அதனால பிஜே நான் ரெடினாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், ஏன் சின்ன பசங்களை விட வேண்டாம், சரிப்பா நாங்களும் ரெடி, அடுத்த ஒரு ஆள் வந்தார் அதுலு எஸ்கே தீன், அவன் வந்தான், அவன் நானும் ஏகப்பட்ட மந்திரம் அடித்தால் யாருக்கெல்லாம் வலிக்குமோ அவனுக்கெல்லாம் என் வித்தை பழிக்கும், ஏ வாடா வாடா வா வரிசையா வரிசையா, அடுத்து என்ன உனக்கு என்ன வேணும், உங்கள் பணியின்லாம் கொடுங்க, என்ன பண்ண போகிற வியாபாரமா, சரி இருக்கணும் திருப்பூர்லேருந்து நீ எந்த பணின்னு வாங்குற இருக்கணும் கழட்டி கொடுக்குறோம், வேற என்ன நகத்தை கொடுங்க, அது கீழே போகிற பொருள் அதை வச்சு எங்களை என்ன செய்யப்போ செய்வோம், சரி முடி வெட்டிட்டு போ
கடைசியில் ஒன்றே ஒன்று, எங்கள் முடிய வெட்ட முடிஞ்சது அவ்வளோதான். வேற ஒரு பாதிப்பெல்லாம் இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம், தப்பா சூனியத்தால் நீ எங்களை பாதிக்க வைக்க முடியாதுங்கிற நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இந்த பனியனை மோந்து பார்த்து உனக்கு பாதிப்பு வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன குத்துனா, பிஜே முடி கொஞ்சம், கலில் ரிஷன் முடி கொஞ்சம், ஏன் முடி கொஞ்சம், அது வித்தியாசமாக செய்வாங்களாம். உங்களுக்கு என்ன, பிஜே வந்து ஊமையாக்கிடுவாங்களாம், 144 நாள் கழிச்சு பிஜே பேப்பேன்னு நிற்பாகலாம். ராமத்தில் அவர் கோமாவில் தான் ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு வருவாங்களாம், இவர் கோமாவில் விழுந்துருவாரா, அது பாப்ப மைன்ஸால. அதுக்கப்புறம் என்னென்னா, அது செய்தி பிராயம் வந்து கண்ணு குருடா போயிருமா, ஆ கண்ணு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு வருவாராம். அது இடது கை இடது கால் கலில் ரசூலுக்கு போயிருமா. எம்ஐ சுலைமான் அவங்களுக்கு என்னென்னா, அவர் வந்து பைத்தியம் பிடிச்சி சட்டையெல்லாம் இல்லாமல் நடப்பாராம். அப்போ சில பேர் வந்து ட்ரெஸ்ஸை போத்து வாங்கலாம், அப்படி ஒரு நிலை வருமா. சரிப்பா எல்லாம் எழுதிட்டீல, இல்லை உனக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு எல்லாருக்கும் நடக்கணும். 50 லட்சம் பெட்டு கட்டியாச்சு, இது வந்து இஸ்லாத்தில் சூதாட்டம் கூடாது. நாங்கள் ஒன் சைடு தான் வச்சுருக்கிறோம், அது பரிசு, சூதாட்டம் இல்லை. நாங்கள் 50 லட்சம் கொடுக்குறோம், அதனால் எது ஏற்படாட்டி நீ எதுவும் தர வேண்டியதில்லை, இது பொயின்னு போயிட்டாரு. இவ்வளோ தான் விஷயம். இதை கொடுத்தோம்ல, அவன் என்ன பண்ணுறான், எங்கள் முடியெல்லாம் வெட்டிட்டு ரொம்ப சில முடி கீழே விழுந்துருச்சு, வா நீ ரொம்பலாம் செய்ய வேண்டாம், இந்த முடி 2-3 விழுந்திருக்க, இது யார் முடின்னு சொல்லு. இப்படி நாங்கள் இந்த சொல்லாது, ஏய் ஒரு முடியை கூட கண்டுபிடிக்க முடியல நீங்கள்லாம், சரி போடா போடா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பரப்புகிறாங்க பிஜேயின் ஜாதகம். நீ ஜாதகத்தை சொன்னா என்ன, பாதகத்தை சொன்னா என்ன, நீ தான் வா. 144 கழிச்சு இருக்கு சில பேர், இதெல்லாம் இவங்களே செட் பண்ணிக்கிறாங்க. அகோரி மணி கொண்ட நமக்கு யாரும் தேடணுமா, நாங்கள் போய் செட் பண்ணிட்டு வருவோமா, 48 கழிச்சு நம்மளே ஒரு 5 லட்சம் பணத்தை கொடுத்து களிமா சொல்ல வச்சிருவோம். அப்போ புரியுதா, நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழகாக சொல்லி தாவா செய்து ஒரு பல ஒரு வருடத்திற்கு 1000க்கு மேலே இஸ்லாத்தை நோக்கி ஆர்வப்பட்டு வரக்கூடிய மக்களை காசு கொடுத்து வர வைக்கிறோம்னு கேவலமாக பேசுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். நாம் சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லிவிட்டான், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஒரு காலத்தில் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த சவால் விடப்பட்டிருக்கிறது. இந்த சவாலின் மூலமாக உறுதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், பிஜே அவர்களுக்கு 48 விடுக்கப்பட்ட சவாலில் 30 கழிஞ்சிருச்சு, இனி 17 தானே சொச்சம் பாக்கி. இன்ஷாலா 17 பிறகு அவன் இடத்துல கேள்வி கேட்குறான், பாய் உங்கள் பிஜே எப்படி பாய் இருக்காரு கேட்குறான். அவன் ஃபோனை பண்ணி நல்லா இருக்கார், எதுவும் பாதிப்பு ஒன்றும் இல்லை. இப்போ தான் புக்கு வேறு போட்டிருக்காரு, பில்லி சுனியும் ஒரு பித்தலாட்டம்னு வச்சதுக்கு பிறகு. அவங்க சில பேருக்கு அவர் தினமும் ரத்தம் கக்கிறார் தெரியுமில, அவங்கள்ட்ட இது பிஜே என்ன நேராக திருச்சியில் போய் நின்று இந்தா வா எப்படி இருக்குன்னு பாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அவங்க சொல்கிறாங்க, அவரு வேற யாரோ பெரிய சூனியக்காரனை பிடிச்சி தடுத்துட்டார், ஏண்டா இப்படி ஏமாத்து. இதெல்லாம் ஒப்பந்தத்தில் இருக்குது, எனக்கு நீ எந்த பாதிப்பு ஏற்படுத்தாமல் போய் இல்லை நான் ரொம்ப அட்டாக் பண்ணேன் அது இன்னொன்று தடுத்துருச்சுன்னு கதையெல்லாம் விடக்கூடாது. இல்லைங்கய்யா இல்லைங்கய்யா கண்டிப்பாக நடக்கும்யா, சொன்னில 48 கழிச்சு ஒன்றை பார்க்க போகிறோம், இன்ஷால்லா 144 கழிச்சு அடுத்து பார்க்க போகிறோம். மாவட்ட நிர்வாகம் ஒரே போட்டி, எங்கள் எங்களுக்கு என்னங்க சூனிய சவாலையை காணும், ரைட்டு மாவட்ட நிர்வாகம் வா, எங்களில் ஒருவருக்காவது சூனியத்தை வைத்து பாதிப்பை உண்டாக்க பார்ப்போம். சவால் எதுக்கு தெரியுமா, சவால் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, லாமு பத்தில களிமாத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை எவனாலும் மாற்ற முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் இது வஹி, சூனியக்காரன் எந்த மாதிரியான வெற்றியும் பெற முடியாது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு ஒரு கருவியாக நிற்கிறோமே தவிர, இதுல சில பேர் ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது, ஒன்னாவதுங்க. அதுல ஒப்பந்தம் என்ன தெரியுமா, நீங்கள் என்னை அடித்து நான் கோமாவில் விழுந்தாலும் ஒப்பந்தம் இல்லை, தானாவே கோமாவில் விழுகணும், அதுதான் ஒப்பந்தம். பிஜே அவர்கள் திடுதுப்பு மௌத்தா போறதில்லை, தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கணும், சூனியங்கிற உண்மைதாங்க எனக்கு பாதிச்சிருச்சுங்க, நம்ம இப்படி ஏற்படணுங்கிறது அவன் ஒப்பந்தம் எழுதியிருக்கிறான். அதை யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்கிறாங்க, சூனியத்தால் பாதிப்பு ஏற்படும் நம்பினால் அவன் சொர்க்கத்தில் போக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான், சூனியக்காரன் எந்த காலத்திலும் வெற்றி பெற மாட்டான், சூனியக்காரர்கள் வெல்ல மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட சொன்னது போல. இறுதியாக ஒரு செய்தியை சொல்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் ஒரு மந்திரவாதி இருந்தார், லிமாத் என்று சொல்லக்கூடிய மந்திரவாதி. ரசுல்லாவுக்கே நான் நோய் நிவாரணம் பண்ண போறேன்னு தெரிஞ்சாரு. ரசுல்லா வந்து ரொம்ப உளறாமல, நான் போய் அவரை சரி பண்றேன் இப்படினே வந்தாரு. ரசுல்லாவை பார்த்து, இந்த முகமது அவர்களை, நீங்க தான் முகமதா, உங்களுக்கு ஏதோ பைத்தியம்னு சொல்றாங்க, நான் உங்களை ஷிஃபா பண்ண போறேன்னாரு. அப்படியாப்பா சரி. ரசுல்லா இஸ்லாம் ஆரம்பித்தார்கள், இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு மை யஹ்திஹில்லா ஃபலா முதில்லா வ மை யுதில் ஃபலா ஹாதியலா வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படினாங்க. இவ்வளவுதாங்க ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை, இவ்வளவுதான். எல்லாமே பாருங்க ஒரு கவிதை மாதிரியே இருக்கும், இன்னல் ஹம்துலில்லாஹ் ஹால முடியும், நஹ்மதுஹு ஹால முடியும், வனஸ்தயீனுஹு ஹால முடியும், மை யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில்லஹு வ மை யுதலில் ஃபலா ஹாதியலஹு எல்லாம் ஹால முடியும், வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ஹால முடியும். இதை என்ன நினைச்சாரோ தெரியல,
அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்துக்கு வரப்போறேன், கையை நீட்டுங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் எத்தனையோ சூனியக்காரன்ட்ட கேட்டிருக்கிறேன், மந்திரவாதிகிட்ட கேட்டிருக்கிறேன், கவிஞர்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், இப்படி ஒரு வார்த்தையை நான் ஒரு காலத்திலும் கேட்டதில்லை, நான் தோல்வி அடைந்து விட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தை கடல் ஆழத்தை தொட்டு விட்டதுன்னு இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருக்கிறது வஹி, வஹியோடு மோதுகிற எவனும் ஜெயிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் சுமந்திருப்பது அல்லாஹ்வும் அவன் தூதரும் சொல்லி கொடுத்திருக்கிற மார்க்கம், அந்த மார்க்கத்தை வைத்துத்தான் இந்த சவால். இந்த சவாலை நான் மட்டுமல்ல நீங்களும் செய்வீர்களா? உங்களுக்கு சூனியம் செய்வதன் மூலமாக பாதிப்பு உண்டாக்கினால் 50 லட்சம் ரூபா பரிசு, ஒரே ரேட்டா இருக்கட்டும், 50 லட்சம் ரூபா பரிசுன்னு சவால் விட தயாரா? அங்குள்ள சகோதரர்களே, இந்த விழிப்புணர்வு வருவதன் மூலமாக எத்தனையோ பிற மருத்துவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், இனிமேல் இந்த சூனியக்காரர்கள் ஓடுவார்கள். மகாராஷ்டிராவில் தடை செய்யப்பட்டது, எல்லா இடத்துலையும் தடை செய்யப்படும். பில்லி சூனியங்கிற பிள்ளை, நீங்க நினைக்கிறீங்க சாதாரண வேலை இல்லைங்க, ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளையை கூட்டி போய் அறுத்துறாங்க, கழுத்தறுத்து பாலத்துக்கடியில் புதைச்சிடறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் அழுது தூங்குறது. இந்த மாதிரி துவண்டு போன உள்ளங்களுக்கு பெரிய ஆறுதலாக நம்முடைய சவால் இருக்கிறது என்றால், இது என்னுடைய புகழ்ச்சியோ இந்த இயக்கத்தின் புகழ்ச்சியோ அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கான புகழ். அந்த புகழை வைத்துத்தான் இந்த பகிரங்க சவால் விடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது குறித்து உங்களுக்கும் சொல்கிறோம், எப்பேற்பட்ட அரபி பண்டிதர்களாக இருந்தாலும் சரி, அரபியில் கரைத்து குடித்தவர்களாக இருந்தாலும் சரி, வாங்க சூனியத்தை பற்றி பேசுவோமா? உங்களுக்கு ஒரு சவால் என்ன தெரியுமா, நீங்க 48 கொஞ்சம் பொறுமையா இருங்க, அகோரி மணிகண்டன் தோத்துட்டா நீங்களும் தோத்துட்டீங்க, அதான் அர்த்தம். ஓகேவா? அகோரி மணிகண்டன் ஜெயிச்சுட்டா உங்க கருத்து ஜெயிச்சிருச்சுல, சூனியத்தால் ஏதோ ஒரு பாதிப்பு உண்டு, இந்த கொள்கையில சில பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த கொள்கையில உள்ளவங்க அகோரி மணிகண்டன் ஜெயிச்சு நாங்க தோத்துட்டோம்னா நாங்க ஏதோ குரானிச தப்பா விளங்கணும்னு ஆகி போயிருச்சு, நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஓகே இருக்கட்டும். அப்படி அகோரி மணிகண்டன் தோத்துட்டா சூனியத்தால் பாதிப்பு வரும்னு சொன்ன எல்லாருடைய கொள்கையும் தோல்வி அடைந்து விட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதற்கு அளவுகோல். சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், சூனியத்துக்கு வக்காலத்து வாங்கணும் ஜெயிக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்